அன்பிற்குரிய தளபதி ராம்குமார் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற நடிகர் சிவாகணேசனுடைய அன்பார்ந்த ரசிகர் பெருமக்கள், முதல் மரியாதை வெளியாகி 37 வருஷம், 37 வருடங்களுக்கு பின்னாலே அந்த படத்துக்கு இப்படி ஒரு விழா, இப்படி திரளான கூட்டம், இதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் என்னால் நினச்சி பார்க்காம இருக்க முடியல. ஒரு 37 வருடம் கழித்து இன்னைக்கு நடித்து கொண்டிருக்கிறாரே நடிகர்கள், அந்த நடிகர்களுடைய படங்கள் ஏதாவது ஒன்றுக்கு இப்படி ஒரு விழா நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அறவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான. நடிகர்களும் சிவகணேசன் நடித்த திரைப்படங்கள் 60 வருடங்களை கடந்த பின்னாலும் 55 வருடங்களை கடந்த பின்னாலும் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ரசிகர்களோடு சிவாஜி வைத்திருந்த தொடர்பு. சிவாஜி இந்த தமிழ் சினிமா உலகத்திலே எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். சிவாஜி இமயம். அவர் இமயமாக இருந்த போதிலும் நம்மை போன்ற ரசிகர்கள் அவரை எப்போது வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அவர் வழங்கியிருந்தார். சர்வசாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகலாம், சர்வசாதாரணமாக ஒரு பேசலாம், நான் இந்த உயரத்தில் சென்ற கலைஞன் அப்படின்னு ஒரு நாளும் சிவாஜி நடந்து கொண்டிருக்கிறேன். சிவாஜி மிகப்பெரிய சிறப்பில் அறிந்தான். இன்னைக்குதான் நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய சிறையை தங்களுக்கு முன்னாலே போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ரசிகர்களே அவர்களால் பார்க்க முடியும். காரணம் கேட்டால் எங்கள் சினிமாவில் மட்டும்தான் பார்க்கணும், அப்போ தான் ரசிகர்கள் வந்து திரளாக படங்கள் கொள்வார்கள். இவர்கள் அப்படி திரை போட்டு கொண்டதுனால அவருடைய படங்கள் எல்லாமே வெளிவிழா வருகிறதா. ஆனால் சிவாஜி எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் குறிச்சார், இத்தனை ரசிகர்களை பார்த்து தானே அந்த வெற்றிகள் எல்லாம் அவர் குறிச்சார். அதுதான் சிவாஜியுடைய மிகப்பெரிய பண்பு. நான் வந்து சந்தர்ப்பவசத்தால் ஒரு பத்திரிகையாளர் நானே, அதற்கு பின்னாலே திரைப்பட தயாரிப்பான அப்படி வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்படி இல்லைன்னா நானும் இப்போ உங்களை மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ரசித்து கொண்டேன். இன்றைக்கி பல நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய நடிப்பை நீங்கள்லாம் பார்த்து கை தட்டுறீங்க, வரவேற்கிறீங்கன்னா மிக முக்கியமான காரணம் கலைமகளுடைய ஆசி அந்த நடிகர்களுக்கு இருப்பது தான். கலைமகளுடைய ஆசையும் அன்பும் இல்லாமல் யாரும் நட்சத்திரமாகவோ நடிகராகவோ ஆக முடியாது. இப்படிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு சிவாஜிக்கு என்ன வித்தியாசம்? இவர்களெல்லாம் கலைமகளுடைய ஆசி பெற்றவர்கள், கலைமகளுடைய மறுபிறப்பு சிவாஜி. அதனால தான் சிவாஜியிடம் ஆசி பெற்ற பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாயகனாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் இருக்காங்க. கலைமகளுடைய மறுபிறப்பாக அவர் இருப்பதனால தான் இந்த முதல் மரியாதை திரைப்படத்தை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து, அதாவது சில திரைப்படங்கள் தான் ஃபஸ்ட்டு ஷோலையே தெரியும் மிகப்பெரிய வெற்றி படம். அப்படி முதல் காட்சியிலே இந்த படம் வெற்றி படம் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்தோம். இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கூடுதல் ப்ளஸ்டர்லாம் உண்டு. என்னென்னா, இந்த படத்தில் உதவி இயக்குநராக படம் முழுவதும் சிவாஜியோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒன்று. ரெண்டாவது, அவருடனேயே ஒரு காட்சியிலே இந்த படத்திலே நான் நடித்திருந்தேன். இந்த படத்தை பற்றி பேச பேச பல நினைவுகள் என்னுடைய மனதிலே நிழலாடுகின்றன. முதல் நாள் ஷூட்டிங் காலையிலேருந்து 6 மணிக்கு சிவாஜி நடித்து முடிச்சிட்டார். முடித்த உடனே பாரதிதாசா இப்படி பண்ணுறார், எப்படி பண்ணுறாரு, ஏதோ தவிக்கிறார், என்னன்னு புரியல. ஆனால் ஏதோ ஒரு திருப்தி இல்லை அவருக்குன்னு தெரியுது நமக்கு. 6 மணிக்கு நாங்கள் சிவசமுத்திரத்தில் தான் தங்கியிருந்தோம், அங்கே பக்கத்தில் தான் படப்பிடிக்கிறோம். இவன் எனக்கு ஏதோ இடிக்குது, ஏதோ இடிக்குதுன்னு இந்த பிக் எனக்கு பிடிக்கலையா. சிவாஜி சார் காலையில் போய் குளிச்சுட்டு அப்படி தலைவாரி தந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கு, அப்படியே படம் கூட அவன் நல்லாயிருக்கும், தயவு செய்து நீ ஒன்று செய். சிவாஜி வந்து நாங்கள் சிவசமுத்திரத்தில் கீழே இருந்தோம், மேலே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு 2 கிலோமீட்டர் போனோம், கீழே அங்கே தங்கியிருந்தார். நீ போய் சிவாஜி பாருங்க, இந்த பிக்கெல்லாம் வேணாம், ஜோ பார்த்துட்டியா, மேக்கப் கூட வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறியான். சிவாஜி சார் என்னை வந்து ஒரு உடன்பறவா தம்பியாக நடத்துறார் அப்படின்னா வேற விஷயம், ஆனாலும் இதை போய் நான் உங்கள்கிட்ட சொன்னால் சரியா இருக்குமா? நீங்க டைரக்டர் முடியல, நீங்க சொன்னாலும் சரியா இருக்கும். அதனால வாங்க நான் கூட வரேன், நம்ம ரெண்டு பேரும் போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போனோம். எங்கிட்ட அவ்வளோ சொன்னார்ல, சிவாஜிக்கு போனோடனே பார்த்து சொல்ல வேண்டியது தானே,
அப்படின்றாரு லேசில் சொல்ல சிவாஜி சாப்பிட்டு. நான் சொன்னேன் எங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அதை பேசுங்களேன் சாப்பிட்டேன்னு. அப்புறம் என்ன ராஜா அப்படின்னா சார் இப்போ முள்ள தயங்கி தயங்கி இல்லைண்ணே இந்த விக்கு இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும் எனக்கு தோணுது, விக்கு வேணும் அப்படியா சரி. அப்புறம் அப்புறம் இந்த மேக்கப் பண்ணுவேன் அப்படியே குளிச்சுட்டு நீங்கள் முகத்தை தொடச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். அப்போ இவனை ட்ரெயின் டிக்கெட் விட்டு அனுப்பிச்சிடலான்றியான்னு பக்கத்தில் மேக்கப் பண்ண ரங்கசாமி நிற்கிறார். இப்போ ரங்கசாமி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்றியா அப்படின்னவர் இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்கி தயங்கி நிற்கிற, காலையில் ஒரு நபர் ஷூட்டிங் நடந்து முடியும்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன் உடனே வந்து மேக்கப் கழிச்சிட்டு நான் நின்றுருப்பேன். அந்த எளிமை தான். மறுநாள் காலையில் என்ன பாரதிராஜா நினைச்சாரோ அது மாதிரி வந்து நின்றார். அதாவது தான் மிகப்பெரிய நடிகன் பாரதிராஜா வந்து சிவாஜி பார்த்து சினிமா உலகத்துக்கு வந்தவர். அவர் என்ன எனக்கு சொல்கிறதுன்னு நினைக்கல, டைரக்டர் தான் கேப்டன் ஷிப்பு, அவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினச்சி மறுநாள் காலத்தில் இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது மாதிரி அங்கே வந்து நின்றார். இன்னொரு சம்பவம், அந்த படத்தில் நம்ம தீபன் வந்து தீபனும் செவிலியாக நடித்து தீபன் வந்து செல்லக்கண் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை நடித்திருந்தாப்புல அவனும் செவிலியும் படகில் தப்பி போகிற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு இந்த படத்தினுடைய கதாநாயகியான குயிலாக நடித்த ராதா உதவி செய்வாங்க. இந்த காட்சியை அதிகாலை ஒரு 4 மணி 4:30 டில் அதாவது டில் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெளிச்சம் வந்தும் வராத மாதிரி ஒரு அந்த சூழ்நிலை படமாக்கணும்னு பாரதிராஜா வந்து விசாரிச்சு. நாங்கள்லாம் 2:30 போயிட்டோம் படப்பிடிப்பு வரத்துக்கு. நாங்கள் இருந்த ஒகேனக்கல்லேருந்து இந்த படப்பிடிப்பு நடந்த இடம் ஏறக்குறைய ஒரு 60 கிலோமீட்டர். 4:30 அசம்பிள் ஆகி அதை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். 5:30 வெயில் வர வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ராதா அந்த படத்தில் நடி ராதா வரல, சிவாஜி சார் வரல. ராதா லேட் ஆனோடனே ஒரு 6 மணிக்கு வெளிச்சம் வந்த பிறகு ராதா வந்து இறங்கினாங்க. ராதாகிட்ட வந்து டைரக்டர் கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன், 8:30 வர சொன்னேன், இப்போ வந்தால் இனிமேல் எப்படி எடுக்க முடியும் காட்சியை, ஏன் இந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேன்னு ராதா திட்டிக்கிட்டு இருக்கும்போது தப்பு அவள் இல்லை ராஜா அப்படின்னு ஒரு குரல் சிவாஜி. சிவாஜி இருக்கிறதே தெரியாது டைரக்டர் அப்படி ஷாக் ஆகி திரும்புகிறார். காலையில் ஹாட் வாட்டரே வரல நாங்கள் தங்கியிருந்த இடத்துல, அதனால் தண்ணியை காய வச்சு குளித்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் அந்த பொண்ணை திட்டாதே அவள் பேரில் தப்பு இல்லை என்ன. அன்றைக்கி கார்த்தால் அந்த படப்பிடிப்பு தாமதமானதுனால அது சம்மந்தப்பட்ட காட்சிகளாக மார்னிங் இருக்கிற மாதிரி ஈவினிங் 5:30 மேலே அதே பொசிஷனில் தான் லைட் இருக்கும் 6:00. அதை திரும்ப படமாக்கிட்டு அன்று இரவு அதாவது காலையில் 6:00 வந்தார் சிவாஜி. அன்றைக்கி இரவு ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது 2:00. இது மாதிரிலாம் ஒரு திரைப்பட இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒத்துழைப்பு தர நடிகர் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சினிமாவில். அதே மாதிரி அந்த படத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு இடத்துல சிவாஜி சார் நடந்து வருவார். 2-3 விதமான நடை, சிவாஜி எப்படி நடை மன்னன் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நடையிலே 1000 வித்தியாசத்தை காட்டிய ஒரே ஆள் நடிகர்கள் மட்டும்தான். சாதாரணமாக நடந்ததே நம்ம ஆளுங்க பல பேரால் முடியல. அப்படி இருக்கும்போது 1000 விதமாக நடக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் அபூர்வமான விஷயம். அது வந்து நான் தான் சொன்ன மாதிரி கலைமகனுடைய மறுபிறப்பாக இருந்ததுனால சிவாஜிக்கு அது சாத்தியமாயிடுச்சு. ஒரு முறை சார் நடந்தவுடனே சார் சொல்கிறாரு, நீங்கள் படத்துடைய பிற்பகுதியில் எக்கச்சக்கமான பாதிப்புக்குள்ளான பிறகு இல்லை செகண்ட் ஹாஃபில் வரும், தளர்ந்த ஒரு மனநிலையால் ஒன்று பெருசாக பாதிக்கப்பட்டது தெரியணுன்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மேக்கப்போ இக்கப்போ ஒரு சேஞ்சும் கிடையாது. திரும்பி அதே சிவாஜி எங்கேயும் நடந்து வராரு. அதில் அவருடைய மனச்சுமை அத்தனையும் நம்மளால் தெரிய முடியும். ஒரு நடையில் அத்தனை வித்தியாசம். இந்த முதல் மரியாதையை பொறுத்த வரைக்கும் ராம்குமாருக்கும் சிவாஜி சாருக்கும் இன்னொரு வகையில் நாங்கள் நன்றி செலுத்த கனவு பட்டிருக்கோம். அந்த படத்தை எடுத்த வரையிலே வந்து அப்போ ஆண்டாள் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது, அந்த தேட்டர் தான் ராம்குமார் பார்த்தார். எப்போவுமே படம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு எடுக்கிற விட்டாலும் நம்ம படம் எப்படிப்பட்ட வெற்றி பெறும் அப்படின்னு வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கும். நமக்கு வந்து அது உறுதிப்படுத்த முடியாது. எல்லா குழந்தைகளும் நம்ம படமாக்கு வரைக்கும் நல்ல படமாக தான் எல்லாருக்குமே இருக்கும். முதல் முதலாக படத்தை பார்த்துட்டு ராம்குமார் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு முதல்ல இந்த படத்துக்கு ஒரு நம்பிக்கை விதையை விதைத்தவர் ராம்குமார் தான்.
காலம் கடந்து இந்த முதல் மரியாதை இன்றைக்கி வந்து 37 வருஷம், இன்னும் 163 வருஷம் கழித்து முதல் மரியாதை படத்துடைய 100வது வருட விழாவை கொண்டாடினாலும் இப்படி ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டு அந்த படத்தை வரவேற்பார்கள் என்பதை மட்டும் எந்த மாற்றமும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்க சிவாஜியுடைய பெயர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றியை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் எப்போது நம்ம இந்த கூட்டத்தை சொல்கிறோம், இங்கே வராதவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க. முதல் மரியாதை நமக்கு என்றால் அந்த நடிகர் திலகத்துக்கு மட்டும்தான் நாம் முதல் மரியாதை கொடுப்போம். சார் பல விஷயங்கள் சொன்னார். படத்தை பற்றி வந்து முதல்ல கதையை வந்து அண்ணன் பாரதி ராஜாவும் செல்வராஜ் சாரும் வந்து சின்னவர் சண்முக சார்கிட்ட சொன்னாங்க. சண்முக சார் சொன்னார் என்ன, அது முதல்ல எடுக்க வேண்டியதுன்னு உங்கள் வீரபாண்டிய கட்டபொம் மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தார் அண்ணன். ஒரு அமெரிக்காவில் பெருசாக ஓடிச்சு ஒரு மாதிரி உமார் முக்தார்னு ஒரு படம், அப்படியே கட்டபொம்மன் மாதிரியே இங்கிலீஷில் எடுத்திருக்காங்க ஒரு படத்தை. ஸோ அவர் பாரதி ராஜா என்ன சொன்னால், அண்ணன் கட்டபொம்மன் மாதிரியே திருப்பியும் இங்கே அண்ணனை வச்சு நம்ம ஒரு வரலாறு படம் அது பெரிய பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் ஐடியா தான் வந்தது. அப்புறமா ஏதோ சில காரணங்களால் அப்படியே முதல் மரியாதை இந்த கதை வந்து சொன்னோன்னு நடிகை நம்ம சித்தப்பா சண்முகம் சார் சொன்னார்ன்னா கதை சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒன்றும் வந்து விழலையே, நாங்கள் ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னா ஞாபகம் இருக்குது. பாரதி ராஜாண்ண சொன்னார், சார் அதங்க லொக்கேஷனுக்கு போனோன்னு கதையெல்லாம் விழுதுடும் சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அப்பா சொன்னாங்க, அங்கே போனோன்னு தானாக எவ்ரிடே அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே கோத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அது இது இது மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு சகடம், அது மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரப்போகுதுன்னு தெரியும். அது அங்கேருந்து அப்போ டெலிஃபோன் தானே நைட்டு, அப்பா அம்மா ஏதாவது அது ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து, அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அந்த மீன் சாப்பிட்றது. அது இவர் சொல்லி அடுத்த நாள் அம்மா மீன் குழம்பு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லி அவர் சாப்பிட்டது. நம்ம தீபன்லாம் மீன் குழம்பெல்லாம் டெய்லி சாப்பிட்ருக்காங்க அம்மாவை சமைச்சது. இது இது மாதிரி ஃபோன் கால்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஓகே. அப்புறம் கடைசியில் ரஷ் பார்க்க போகிறோம், அந்த தியேட்டரில் வந்து ஜென்ரேட்டர் இல்லை. படம் அண்ணன் வந்து எடிட் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கார். 22,000 அடி படம், 22,000 அடினா எவ்வளோ நேரம் ஓடும் சார்? 5.5 மணி நேரம் படம் முதல் மரியாதை ஓடிட்டேரு. கரண்ட் ஆஃப் ஆகிட்டு கரண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏய் நீங்களாம் பார்த்துட்டு வாங்கன்னு எதிர்த்து போயிட்டார். இன்னும் 2 வாட்டி கரண்ட் கட்டாச்சு. சின்னவர் வந்து நீங்களாம் பார்த்துட்டு வாங்கன்னு போயிட்டார். படம் முடியும் போது வந்து நாங்கள் சில பேர் அண்ணன் பாரதி ராஜன் வைரபுத்தண்ண சித்ரா இல்லை சரி வெளியே வந்து சொன்னேன், 22,000 அடி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கண்ணு சொன்னேன். ஏப்பா 4-5 மணி நேரம் யாருக்கா படமா இல்லைண்ணா, அது 1,000 அடிக்கு 1 வாரம் ஓடணும்னு சொன்னேன். இந்த 22,000 அடி 25 வீக்ஸ் இது போட்டிங்கன்னா 25 வாரம் ஓடுன்னு சொன்னேன். சரி எடிட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் காப்பி நம்ம காமிச்சிட்டு அப்போது நம்ம லண்டனுக்கு போகிறோம் ஷூட்டிங்கு பாலாஜி சார் படத்துக்கு. ஸோ எனக்கு எப்போவுமே அந்த 5 நாளைக்கு முன்னாடி சில படங்கள் சாந்தியில் இருக்கும் நான் தான் முதல் 10 டிக்கெட்டை வாங்குவேன். ஸோ அந்த 10 டிக்கெட்டை போய் வாங்கிட்டேன். A1 to 10 அது வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடும். அது அனுப்பிச்சிட்டு அப்புறம் August 15 ரிலீஸு. காலையில் 6 மணி ஃப்ளைட் டெல்லி போயாச்சு. டெல்லியிலேருந்து சாயந்தரம் லண்டனுக்கு ஃப்ளைட்டு. அவர் சித்ரா சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அப்பா வந்து அவருக்கு படம் ரிலீஸ் அது காமிச்சிக்கவே மாட்டார், தூங்கியாச்சு அவர் அம்மா அம்மாலாம் படுத்துட்டாங்க. நாங்கள்லாம் ஒரு 10 பேர் படுக்காமல் அப்படியே உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கோம் ஹோட்டல் ஸ்வீட்டில். வேணுகோபால் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், எப்படி மாமா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன இவர் தான் ரொம்ப கராராக பேசுவார், ஷோ பேட்டரி ஷோ முடிஞ்ச போய் சொல்லிட்டு திருப்பி இன்டர்வல் டைமில் ஃபோன் பண்ண இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலே இருந்தது சித்ரா சொன்ன மாதிரி
பல படங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தங்க பதில் மாதிரி. ஆனால் இந்த படம் மேக்னி ஷோ முடிஞ்சோடனே இன்னும் எனக்கு ஞாபகம் மிஸ்டர் வேணுகோபால் சொன்னது 200 days. மேக்னி ஷோ முடிஞ்சோன்னு ஒரு படத்தை ஃபோன் பண்ணி 200 days. ஐ சட் ஹவு இன்னொன்று 25 weeks இல்லை 200 days அப்படின்னு சொன்னார். திருச்சூடத்துக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபோனில் அப்படி சொன்னது அவர் மிஸ்டர் வேணுகோபால் சொன்னது ஐ சட் 25 weeks இல்லை 200 days அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு சூப்பர் பிக்சர். அந்த படத்தை எடுத்து நமது நடிகர் திலகத்துக்கு முதல் மரியாதை தந்து நடிகர் திலகத்தை கொண்டாட வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கிய நமது நண்பர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது பேர் இப்போது பல பேர் முயற்சி செய்திருக்கார். நம்ம நாகராஜ் இருக்கார், இங்கே சந்திரசேகர் இருக்காங்க, இவங்கெல்லாம் கமர்ஷியல். எனக்கு என்ன சந்தோ எனக்கு என்னன்னா எப்போவுமே எங்களுக்கு எல்லாம் எங்கள் வீட்டில் ஏதாவது படம் எடுத்தால் நல்லா ஓடணும், அவங்க ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கணும், அப்படி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்பாவும் சரி, சண்முகம் சாரும் சரி, நாங்களும் அப்படி தான், இன்னும் அப்படி தான். எங்கள் படம் மட்டும் ஓடணும்னு இல்லை, யார் தமிழில் இல்லை ஹிந்தியில் எந்த பாஷையில் யார் சினிமா எடுத்தாலும் நல்லா ஓடணும் சினிமா. அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க கட்டி காத்து உருவாக்கின ஒரு யூனியன், ஒரு நடிகர் சங்கம் என்றால் நடிகர் திலகம் நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கினது ஒரு யூனியன். எனக்கு நேற்று நைட் பேசிகிட்டு இருந்தாங்க சில யாரோ நடிகர், பல நடிகர் பேசிகிட்டு இருந்தாங்க நைட்டு நேற்று என்கிட்ட. அந்த ஒரு எனக்கு வந்து யாரையும் ப்ளேம் பண்ணல, பட் அந்த யூனியன், அந்த யூனியன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் யூனியனோ, தியேட்டர் யூனியனோ, ஒரு வரி தொழிலாளர் யூனியன் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் 2001 அப்புறம் ஒரு டிசிப்ளின் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து மீட்டிங் வருவாங்க, எல்லாம் வீட்டில் வந்து உட்காந்து ஒரு கூட்டணிக்கும் இவர்கள் இவரை வச்சுக்கிட்டு என்ன என்ன இப்படி இப்படின்னு. அண்ட் ஐ நோ த ஃபெட்ரேஷன் எல்லாம் 27 இப்போ என்ன 32 யூனியன் இருக்கா ஃபெட்ரேஷனில், 32 யூனியனும் வருவாங்க வீட்டுக்கு இவர்கூட பேசுறது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. யாருக்கும் ஒரு ஒரு ஐகான் தேவை, ஒரு சென்ட்ரல் ஃபிகர், ஒரு மகாராஜா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, நம்ம ஒரு எம்பரர் சக்கரவர்த்தி நடிகர் திலகம் இருந்த வரைக்கும் எனக்கு என்னமோ டிசிப்ளின் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ நீங்கள் நிறையா சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இருக்கீங்க, அது திருப்பியும் அந்த ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில், மற்ற இண்டஸ்ட்ரியில். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பண்ணது. இது மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கீங்க சார் சொன்னாரு, அது மாதிரி இன்ஸ்டிடியூட் எல்லாம் வி ட்ரைங் வேரியஸ் வேஸ், அது தனியாக படம். அதுக்கு நம்ம அந்த ஒரு மெமோரியல் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அது நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது செய்கிறதா இருந்தது முதல் ஐடியா. அது அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் ஐடியா நானும் பிரபுவும் சொல்லி அவங்க ஓகே பண்ணது. பட் அப்புறம் கடத்த வர, பட் அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஏன்னா நம்ம ஒரே நாளில் அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ 20 வருஷம் ஆச்சு, இன்னும் 20 வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம், வருஷம் வருஷம் எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம், அது என்ன ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இயர் 95வது வருஷம் அவர் சொன்ன சார் வந்து ஜூம் மீட்டிங்கில் பேசினார், இப்போ 2-3 வருஷமாக நம்ம பிறந்தநாள் நடத்தலை, 93வது பிறந்தநாள் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் உலகம் பூரா ஒரு அஞ்சு விழாவிலையும் நான் கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு 1 or 2 ஃபங்க்ஷன்ஸில் சார் வந்திருக்கார். அவங்க லண்டன் மட்டும் இல்லை, லண்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் தனியாக நடிகர் திலகம் பிறந்த நாள் போன மாதம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி கன்வென்ஷன் இப்போ தமிழ் மாநாடுலாம் நடத்துகிறாங்களே, அதான் அது மாதிரி நடிகர் திலகம் மாநாடு அடுத்த வருஷம் 95வது பிறந்த நாள் மலேசியாவில் பண்ண போகிறாங்க. இங்கே இல்லை, நான் வந்து 100வது பிறந்த நாள் மாநாடு பண்ண போகிறேன். 95வது பிறந்த நாள் மாநாடு 2 நாள் மலேசியாவில் பண்ணுறாங்க. நம்ம பசங்களாம் எல்லாம் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்க எல்லோரும் சரியா? ஏன்னா அதுவும் ஹாலிடே டைமில், இந்த டேட் அடுத்தமாக இந்த அக்டோபருக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும் டேட். ஏன்னா எல்லா அக்டோபர் இந்த அக்டோபருக்குள்ளே டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் அக்டோபரில் இருக்குமான்னு தெரியாது, டிசம்பர் ஜான்வரியில் கூட இருக்கலாம். 2 நாள் வந்து கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் நடிகர் திலகம்,
மலேசியாவில் அவங்க வந்து கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி எம்பசி எல்லாத்தையும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டேட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சார் சொன்னார். இப்போ சார் வந்து இந்த புக் என்ன பேச போகிறார் அது மாதிரி. அண்டு அந்த பல ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு புக்கு ஒன்று வருது. இந்த இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் 99.9% நடிகத்தில் பற்றி எல்லா டீட்டெயிலும் வரும். அப்புறம் இன்னொன்று பேசினாங்க அவர் ஐயா சிவத்தம்பி பேசினது. அது இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுற ரொம்ப பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ டிஜிட்டல் வரல. இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி அந்த கிளிப்பிங்கை எடுத்துனேன். அதை எடுத்து கொஞ்சம் இன்றைக்கி எனக்காக இந்த வாரம் சர்க்குலேட் பண்ணுங்கள் மண்டலத்துக்கு. அவர் என்ன சொன்னார்? அவர் சிவத்தம்பி அவருன்னு ப்ரொஃபஸரை பற்றி ஆளுமை, தமிழ் ஆளுமை. அண்ட் இவங்கெல்லாம் நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த தமிழர்கள்லாம் ரொம்ப பற்று அப்பா மேலே. அன்றைக்கி ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா பேசினாங்க. சண்டே வந்து தமிழ் கிளாஸ் எடுக்க, நம்ம எங்க ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்ப பேருக்கு தமிழ் படிக்க பேச படிக்க தெரியல பேச தெரியல. அவங்க தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்க ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமையில் தமிழ் ஸ்கூலில், ஸ்ரீலங்கன் தமிழ் நடத்துகிற ஸ்கூலில். அந்த பாடமே நடிகர் தலைவர் படம் கிளிப்பிங்ஸை போட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, ஃப்ரான்ஸ் அனுசி ஆனந்த ரூபன் மற்ற ரெண்டு மூணு அவங்கம்மா சொன்னாங்க, இது நடிகர் தலைவன் படம் கிளிப்பிங்ஸ் போட்டு சார் இங்கே போட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் பேச வசனம் வச்சு அதை என்ன பேசுகிறாருன்னு அவர் வசனம் வச்சு தான் தமிழ் கிளாஸ் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. நம்ம தமிழ் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து இது எங்கே யூரோப்பில் நடக்குது, இது தமிழ்நாட்டில் இல்லை யூரோப்பில் நடக்குது இது. ஸோ அது மாதிரி இட் இஸ் த ஈஸ் த சார், யாரும் யாரும் மறைக்க முடியாது, யாரும் திரையெல்லாம் போட முடியாது சார். அவர் வந்துக்கிட்டே தான் இருக்கா. யாரும் நீங்கள் யாருமே நோபடி கேன் புட் அ கவர் ஆன் ஹிம். நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், இவங்களாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே, வாழ்க வளமுடன், ஜெய ஹிந்த்.